அன்னை மீதான விமர்சன பார்வைகள் நிறைய வருது, எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதில் வந்து மூணு பேர் கூடயும் கருத்து ஒற்றுமையும் இருக்குது. சில விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்க வேண்டியிருக்கும். முதல் விஷயம், இதில் வந்து சார் சொன்ன மாதிரி இந்த விஷயம் வந்து ஒரு பகுத்தறிவு பின்பற்றிய வந்த கட்சி, கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டு வந்த கட்சியே. ஆனால் தமிழ்த்தாயை வாழ்த்தை கொண்டு வந்தது வந்து 1970s ஒரு பெரிய முரணாக கூட பார்க்கலாம். அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க கூட பார்க்கலாம். ஏன்னா மனோன் மணியார் வந்து அவர் வந்து கடவுள் மறுப்பாளர் கிடையாது. அவர் நல்ல கடவுள் பக்தி, கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவர். அவர் வந்து அத்வைத சித்தாந்தத்தை பின்பற்றுகிறவர். அதனால தான் அந்த இடத்துல வந்து அவர் கூறுகிற கருத்து வந்து அத்வைத சித்தாந்தத்தை கூறுகிற கருத்து. பரம்பொருள்னு சொல்கிறது அந்த வேர்டை மட்டும் எடுக்காமல் என்ன கூறுகிறான்னா, பரம்பொருளேன்னு அந்த படைத்த இது எல்லாமே திருப்பி அவர்கிட்டே போய் சேர்றதுங்கிறது அத்வைத கொள்கை. அதனால் இது எல்லாருக்குமே அப்ளை ஆகுமானா தெரியாது. அதான் அத்வைத கொள்கை தான். இந்து மதத்திலே வந்து துவைதமும் விசிஷ்டாத்வைதமும் வேறு மாதிரி சொல்லும். அத்வைத கொள்கை தான் இது மாதிரி இறைவனடியுமே போய் சேர்கிற விஷயங்களை பற்றி பேசுது. ஸோ அது வந்து மனோன்மணியார் அவர்கள் தெளிவாக அதை வந்து அங்கே கொண்டு வரார். ரெண்டாவது விஷயம், இது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லும்போது சொன்ன மாதிரி அந்த ஜீவோவும் இருக்குது, இங்கிலீஷ்லேயே கூட எங்கிட்ட இருக்குது. அப்போ வந்து தெளிவாக வெளியிட்டது வந்து 23rd November 1970 வெளியிட்டது வந்து ப்ரேயர் சாங் அப்படிதான் சொல்லியே வெளியிடுறாங்க. அந்த அரசாணையில் எங்கேயுமே எழுந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை. இது ப்ரேயர் சாங், கமென்ஸ்மெண்ட்டில் பாடணும், எண்டு கடைசியில் பாடக்கூடாது, நிகழ்ச்சி துவக்கத்துக்கு முன்னாடி பாடணும், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸில் பாடணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் வாழ்த்துன்னு தான் சொல்கிறாங்களே தெளிவாகவே. அப்போ இத்தனை வருஷமாகவே இந்த கடவுள் வாழ்த்தா தான் எல்லாருமே பாடிட்டு வந்திருக்காங்கிறது நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும். இது தமிழ் வணக்க பாடல், இது தமிழ் வணக்க பாடல், தமிழ் வணக்க பாடல், தமிழையே கடவுளா பார்த்து பாடுற பாட்டு தான் தமிழே. எந்த தப்பும் இல்லை. நம்ம அது வந்து நம்ம பாரத பண்பாடு, இங்க இருக்கிற இந்து மத கலாச்சாரம் வந்து நதிகளையும் பூமியையும் நாட்டையுமே தாயா தான் பாக்குறோம். பாரத மாதாவை பாக்குற மாதிரி, பூமா தேவியை பாக்குற மாதிரி தமிழையும் தாயா பாக்கலாம், நதிகளை வந்து தாயா பாக்குற மாதிரி தான். இது காவிரி தாய் மாதிரி தமிழ் தாய் எல்லாமே நம்ம போற்றி வணங்குகிறோம். நம்பிக்கை உள்ளவர்களை வணக்கம்னு சொல்லலாம், இல்லாட்டி போற்றி போற்றி சொல்லலாம், வாழ்த்து சொல்லலாம், இது வேணா சொல்லலாம். இது நம்ம பாரத நாட்டோட கலாச்சாரம். அதனால இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால இது வந்தே மாதிரம் இருந்த மாதிரி இதுவும் வந்து இங்க இருந்த பாடல் தான். வந்தே மாதத்துலயும் வந்து ஃபுல் இது எடுக்காம அதுலேருந்தும் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ஸை தான் எடுத்து வந்து நேஷனல் சாங்காக நம்ம பாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுல ஃபுல் சாங் எடுக்காம குறிப்பிட்ட செக்ஷன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இதுல வந்து பாஜக சொல்ற கருத்து என்னன்னா, இதோட மைய கருத்து, ஆர் நீங்க சொன்ன மாதிரி அந்த வேர்டு யூஸ் பண்ணீங்களா, இதய கருத்து, ஏதோ இதோட இதய பகுதியை வெட்டினா ஏன் அப்படிங்கிறதுனா, தமிழை வந்து கடவுளாக இதை வர்ணிச்சு பாடும்போது அங்க வந்து அந்த இதய பகுதிங்கிற எது வருதுன்னா, அந்த கடவுளோட ரெஃபரன்ஸ், அதுதான் வந்து அந்த இதய பகுதி. அந்த மாதிரி நீ இருக்கிற, அந்த மாதிரி என்னைக்குமே அழியாம இருக்கிற அப்படிங்கிறது தான் அந்த இதய பகுதியே. ஸோ அதுதான் அவர்கள் வந்து நீ இதய பகுதியை விட்டுட்டு மற்றதை சேர்த்துட்டாங்க, ஆனால் இதய பகுதி சேர்த்துக்கணுங்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி மற்ற லைன்லாம் இருந்து, ஆனால் அப்படி இருந்ததுன்னா அவர்கள் அப்படி இருந்தால் அப்போ லாஸ்ட் லைனையே சேர்த்துக்க கூடாது. அந்த செகண்ட் பேராகிராஃப், செகண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே விட்டுட்டோம்னா லாஸ்ட் சென்டென்ஸை மட்டும் எடுத்து நம்ம எடுத்து சேர்த்துட்டு இருக்கோம். இதில் ஏன் சேர்க்கக்கூடாதுங்கிறீங்க? இல்ல ஏன் சேர்க்க, இல்ல நான் சொல்றேன், செயல்மரபு பாடும்போது இல்ல, நான் சொல்றது என்னன்னா, நாகரீகம் கருதி அப்படின்னா கடவுள் மறுப்பு பிரச்சனை எல்லாம் கிடையாது, நாகரீகம் கருதி அப்படிதான். அப்ப அந்த கடவுளோட ரெஃபரன்ஸையும் சேர்த்தே பாடிருக்கலாமே, அந்த ரெண்டு லைன் சேர்த்துட்டு. இல்ல எனக்கு புரியல, சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துமேங்கிறது இடம்பெற்றதுல என்ன சிக்கல்? அதையே நான் என்ன சொல்றேன், மொத்தமா எடுக்கல, மொத்தமா எடுக்கல, அந்த செகண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே எடுக்காம லாஸ்ட் சென்டென்ஸ் சேர்த்துருக்கோம். ஆமா, அதே மாதிரி இது வெறும் ஒரு மற்ற மொழியை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது, இல்லாட்டி இங்கிருந்து தென்னிந்திய மற்ற மொழிகளும் தமிழே வந்ததுங்கிறத மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்கிற ஒரு நாகரிகம் சார் சொன்ன மாதிரி, அது ஒண்ணு. இன்னொன்னு சமஸ்கிருதத்தை வந்து ஆரியம் போல் அது அது. ஸோ இது ரெண்டு தான் காரணம் அப்படின்னா, அப்ப வந்து அந்த லைனை சேர்த்திருக்கலாமே. எல்லையரு பரம்பொருள், அதாவது வந்து ரெஃபரன்ஸே அப்படின்னா கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் முடிச்சிருக்கேன் நானு, உங்க உதிரத்திலிருந்து வந்திருக்கு. அப்படி வந்தாலும் கூட பரம்பொருள்கிட்டிருந்து எல்லாம் வந்த பிறகும் பரம்பொருள் எப்படி பரம்பொருளாவே இருக்கிறாரோ அதை போல நீ வந்து இருக்கணும்ங்கிற கருத்து அவங்க சொல்றாங்க. அத பாதி பாதி வைக்க முடியாது, இதை வச்சு அதையும் தான் வைக்கணும். இல்ல இல்ல அதுதான். சோ இதுதான் அவர் வந்து ஓமை முடிச்சிருக்கையா, ஓமை ஓமேனமாவது ஓமையாக சொல்லும் போது பரம்பொருளை போல நீயும் வந்து இவங்க எல்லாம் போன பிறகும் சமஸ்கிருத போல அழியாம இருக்கிறேன்னு மொத்தம் தான் சொல்லி ஆகணும். எடுத்தா மொத்தம் தான் எடுக்க முடியும், வச்சா மொத்தம் தான் மொத்தமா வைக்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க. அதுதான் சொல்றேன். சோ அதுதான் சொல்றேன். சோ மொத்தமா வைக்கிறதுங்கிறது ஒருத்தர் கோரிக்கை வைக்கலாம், ஒருத்தர் நிராகரிக்கலாம். ஆனா என்ன, அதுல ஒரு முரண் என்ன இருக்குன்னா, இவர் சொல்றதுலயே வந்து என்னன்னா சமஸ்கிருத ரெஃபரன்ஸ் சொல்றாரு. ஆனா இந்த பாடல்ல அந்த முதல் செக்ஷன்லயே வந்து அத்தனை சமஸ்கிருத சொற்கள் இருக்கே,
சொற்கள் பிரச்சனை இல்லையா, அரசியல் வேற இல்லையா, மொழி போயிடுச்சுன்னா அப்ப ஏன் தமிழ் சமஸ்கிருத சொற்கள் எப்படி இருக்க முடியும்? அது வேறங்க, அது வேற கிடையாது. தமிழ் ஒப்பீடு கிடையாது, தமிழ் அது சரியான ஒப்பீடு கிடையாது. அது நீங்க மணிப்புரவாள நடை ஒரு காலத்துல உருவாக்குனாங்க, அதற்கு பிறகு தனித்தமிழ் இயக்கம் கண்டு மாத்தினாங்க. இந்த மாதிரி கலப்புங்கிறது வரலாற்றில் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து அதுக்கு நீங்க அதுக்கு ஒத்துக்காம நான் வந்து என்னோட கருத்தை சொல்றேன். சரியான ஒப்பீடு இல்ல, எப்படி ஒப்பீடு இல்லாம அந்த அந்த சொற்கள்லாம் அந்த நம்ம தமிழக அரசு கிட்ட வந்து தனித்தமிழிலேயே தமிழ் தாய் வாழ்த்து பாடலை புதிதாக ஒன்றை ஏற்றி சேர்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த சமஸ்கிருத வார்த்தையும் இல்லாமல், எந்த சமஸ்கிருத வார்த்தையும் இல்லாமல், இந்த வேற எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல், நூற்றுக்கு நூற்று சதவீதம் 100% தமிழ் தாய் வார்த்தை தனித்தமிழிலேயே ஏற்றுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, அப்படி என்ன பிரச்சனை? நான் சொல்றது தப்புதா இருக்கே, பாரதியார் பாடல இருக்கே, முதல் தமிழ்நாடு அரசு 1970 இந்த பாடலை கொண்டு வந்த போது எல்லாவற்றையும் வந்து மனம் புண்படுத்த கூடாதுன்னு முடிஞ்ச வரையில இன்க்ளூசிவா ஒரு வேலையை வந்து செய்யறாங்க. இன்னைக்கு 2021 வந்து என்னன்னா, நீங்க ஆரியம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து இல்லை, அப்ப ஏன் நீ மேல சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் போட்டுக்கிற, அதையும் எடுன்னு ஒரு ஒண்ணு வருதுன்னா யாருடைய அணுகுமுறை எப்படி இருந்து அது எல்லாருக்கும் தெரியுங்க. அவர் பேர் கருணாநிதிங்கிறது வடமொழிதான், திராவிடங்கிற சொல்லு வடமொழிதான். முழுமையா பாருதுன்னா எனக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.